வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி குறித்து நீதிமன்றத்தில் வந்து அமலாக்கத்துறை வந்து முக்கியமான வாதத்தை முன்வைத்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து குற்றத்தை வந்து ஒப்புக்கவில்லை அப்படின்ற மாதிரி தற்பொழுது நீதிமன்றத்தில் வந்து அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்த 5 நாட்கள் விசாரணை நடைபெற்ற பொழுது அந்த விசாரணையில் வந்து ஒருபோதும் நான் ஏற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னதும் வந்து தற்பொழுது வைரலாகி பரவி வருகிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் இது முழுக்க முழுக்க இந்த குற்றங்கள் அனைத்துமே அதிமுக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது பல்வேறு நபர்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக பல கோடி ரூபாய் ஏமாற்றியதற்கு தான் இப்பொழுது இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தெளிவான விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த திமுகவில் இந்த 2 ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்து மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை ஆகிய 2 பதவிகளில் வந்து அவர் பணியாற்றினார். அந்த பணியாற்றிய அந்த பதவிகளில் இருந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டதும் வந்து அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்தது. வந்து முக்கிய முக்கிய காரணம் என்பது இந்த அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது அப்ப செய்யப்பட்ட ஊழலுக்கு தான் இப்போ வந்து வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா இந்த காலகட்டத்தில் வந்து இந்த 2 ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் இதிலும் ஊழல் பண்ணியிருக்காரு. அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழலில் வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்காரு. அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு, எப்படி எந்த முறையில் வந்து இந்த 2 பதவிகளில் வந்து பல்வேறு ஊழல் செய்யப்பட்டிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள், அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டப்பட்டிருக்கு. அதுக்கான ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் சமர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்று நடைபெற்ற விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகளை வந்து அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் வந்து முன்வைத்திருக்கு. கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய அடியாக செந்தில் பாலாஜிக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. கூடிய விரைவில் செந்தில் பாலாஜிக்கான இறுதி தீர்ப்பானது கூடிய விரைவில் வரும். அந்த இறுதி தீர்ப்பு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி வழக்கில் முக்கியமாக அவரது மனைவி வந்து குற்றவாளியாக கருதப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. ஒருவேளை அசோக்குமார் அவர்களை விசாரித்தால் அதுக்கு அடுத்தபடியாக நீதிமன்ற காவலில் எடுத்து அமலாக்கத்துறை வந்து இவளையும் வந்து செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலாவையும் விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் கொடுத்தால் கண்டிப்பாக இன்னும் என்னென்ன ஊழல்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத முக்கியமாக வந்து கருதப்படும். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியின் வங்கி கணக்கில் வந்து பல நாட்களாக வந்து லட்சக்கணக்கில் வந்து பணங்கள் வந்து வந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது. அதையும் வந்து அமலாக்கத்துறை வந்து இன்ச்சு பை இன்ச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட மூவில் வந்து தற்பொழுது அமலாக்கத்துறை இருக்கும் நிலையில் அனைத்து ஆவணங்களையுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் கூடிய விரைவில் செந்தில் பாலாஜியின் வழக்கில் இறுதி தீர்ப்பு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. இப்போது வந்து இந்த ஏகப்பட்ட பல்வேறு ஊழல் செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த மின்சாரத்துறை இதுலயும் வந்து அதிக அளவு வந்து வசூல்களை வந்து ஈட்டியுள்ளது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மின்சாரத்தையும் வந்து உயர்த்தப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் விதம் என்றும் உயர்த்தப்பட்டு அதுக்கு தான் வந்து 10 ரூபாய் பாலாஜி அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கள்ளச்சாராய பிரச்சனை வந்து ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க. அந்த இதுலயும் வந்து தற்பொழுது கண்டிப்பாக மதுவை வந்து நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. இன்னும் அதிகமாக வந்து மது கடையை வந்து உற்பத்தி செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் திமுகவின் ஊழலாட்சி. தற்பொழுது திராவிட மாடல் அப்படின்ற மாதிரி தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் வந்து பேசப்பட்டு வருகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது. செந்தில் பாலாஜியின் வழக்கு எந்த அளவுக்கு போய் எப்போ எப்படி மாற்றங்கள் வந்து வரப்போகுது என்பதை தெரியல என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.